ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஏய் ஐயோ, உலகளாவிய தமிழ்ஞர்களுக்கு என் இனிய வணக்கம். நம்ம சேனலோட நோக்கமே புது புதுசாக எதனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னா, முதலியார் குப்பம் வந்திருக்கோம். கயாக்கிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம சேனல் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோக்கு முன்னாடி வந்து நாங்கள் இங்கே வந்து போனோம். கயாக்கிங் பண்ணுறதுக்காக வந்தோம். அப்போ வந்து காற்று அதிகமாக இருக்குது, கயாக்கிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு தான் அப்போ தான் அந்த முட்டுக்காடு எடுத்து போட்டோம் நாங்கள். இப்போது கயாக்கிங் போக முடியலனாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்காக டெஃபினட்டாக இங்கே வருவோம். வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ தான் எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது. இப்போ வந்தோம், இது கூட பயந்து வந்தோம், இருக்கோ இல்லையோ அப்படின்னு டிக்கெட் போட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எப்போ போய் கயாக்கிங் பண்ணலாம், எந்த போட்டு, ஏன்னா முன்னாடியே பார்க்குறோம் எந்த போட்டுன்னு தெரியல. சரி பார்க்கலாம், வரட்டும், அவங்க வந்து சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பேர் என்ன? பரணிகுமார். இப்போ வந்து நீரோட்டம் இந்த பக்கம் தானே? ஆமாம், நீரோட்டம். ஆ, கடலுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போயிடலாம்ல? இப்போ ஃபஸ்ட்டு எப்படி போகக்கூடாது, நீங்கள் இந்த பக்கம் தான் போகணும். இந்த பக்கம் தான், ஓகே. ஏன்னா எப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் வரது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. நான் ரோயிங் போட் ஓட்டியிருக்கேன், இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. பார்க்கலாம் எப்படி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கு, அட்டகாசமாக இருக்கு. ஓ, இதாக கயாக்கிங்கா? அருமையாக இருக்கு, நல்லா மூவ் ஆகுது படகு. நம்ம சொன்ன பேச்சு கேட்குது. 1 hour பண்ண முடியுமான்னு டவுட் ஆகுது. இந்த கீழே உட்கார முடியாது என்னால், அதனால இழுப்பு வலிக்குது. மொத்தபடி செமையாக இருக்கு, ஜாலியாக. ஆக்சுவலாக நான் கேரளா போக சொல்ல இதை பார்த்தேன். அவங்க வந்து இந்த நாட்டு போட் மாதிரி வச்சுருக்காங்க, சிங்கிளாக போகிறாங்க. அதில் நல்லா ஃபாஸ்ட்டாக போடுறாங்க, சின்ன பசங்க கூட அட்டகாசமாக. அது ஒரு வாட்டி பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு பேர் தான் கயாக்கிங்னு எனக்கு தெரியாது. செமையாக இருக்குது. என்னென்னா எனக்கு இந்த இடுப்பு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் பயங்கரமாக வலிக்குது. அதனால் அப்படியே படுத்துப்பா, படுத்துக்கிட்டே ஓட்டுற பாருங்கள். ஏடே இங்கே பாருங்கள், ஏய் ஏடே படுத்துக்கிட்டே. ஹாய், ஹலோ, எப்படி? சூப்பரா? அங்கே போயிட்டு வரோம் பார். ஹாய், வா இங்கே வா, முடி வா, நேரா வா, அப்படியே பிடிச்சிக்கிறவா, கிட்டவா கிட்டவா, நடுப்புற அழகாக ஜாலியாக தூங்க போகிறேன். இங்கே பார், தூங்க போகிறோம் பார். ஏ ஐயோ, ட்ரோனை பறவைக்கு பறி கொடுத்துட்டு இருப்போம் கொஞ்ச நேரத்தில், டக்குன்னு தப்பிச்சுது. என்ன ஆச்சு? அரே என்னாச்சு? ஒன்றும் ஆகலை இல்லை. ஹலோ, நல்ல ஆழம் ஆழம் நிறைய இருக்குது. நானும் ஆழமே இருக்காதுன்னு நினச்சேன், செம ஆழம் இருக்குது. இது வெட்டி விட்டு பார்க்கலாமா? இல்லைப்பா, ஆழமே இல்லைப்பா, ஆழமே இல்லை. அதான் தைரியமாக இங்கே கயாக்கிங் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, பிரிட்ஜு உள்ளே போனால் வம்பாயிடும், நான் திரும்பிக்கிறேன். செம ஜாலியாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஏரி, ஏரின்னா இது பேக் வாட்ரு. நான் ஒருத்தந்தான் ரோ பண்ணிகிட்ருக்கேன், வேறு யாரும் இல்லை.
சூப்பர். வெளியே வந்து பார்க்க, வெளியே வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கு, உள்ள பெண்டு நிமிந்துருது. என்னன்னா என்னால் உட்கார முடியல, அதான் அது வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாருக்கும் செம ஜாலியாக இருக்கும், உங்களுக்கெல்லாம் செம எக்ஸ்பீரியன்ஸ் இது. பாருங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறோம் பாருங்கள். ஜாலி செமையாக இருக்கு, செம கூலிங்காக இருக்கு, வெயிலே தெரியல. சூப்பரே, செம காத்து, ஆஹா, அட அவங்க கவுக்குது. எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நாளாவது வந்து இது கயாக்கிங் பண்ணுங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஆழமும் கிடையாது, ஜாலியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். யாராலும் முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் செம ஜாலியாக இருக்கும், செம ஃபன்னாக இருக்கும். பண்ணுங்கள், எல்லாரும் பண்ணுங்கள். எங்கே போகிறா அந்த போட்டு போன அலையில் அப்படியே தூக்கி தூக்கி போடுது, அது ஜாலியாக இருக்கு. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம், அப்பா அங்கே இருக்காரு, போயிட்டு அப்பாவை மீட் பண்ண போகிறோம். உங்கள் பேர் என்ன? ஐயப்பன். ஐயப்பன், ஓகேண்ணா. ஏய், வரியா ரேஸ் வரியா? 1 vs 2 ரேஸ் வரியா? ரெண்டு சின்ன பசங்க வெர்சஸ் 1 ஓல்ட் மேன், யாருன்னு பாத்துடலாமா? பாக்கலாமா? நீ ஏமாள் அடிக்கிறா? நீ திருப்புடா, வண்டி திருப்புடா. ஏய், பண்றதா அங்க பாரு, அப்ப போதுடா. ஏய், அது ஒரு வேலை ஈஸியா இருக்குமோ? இப்போ ரைட்டு பண்ணு, ரைட் பண்ணு, ரைட் பண்ணு, ரைட் பண்ணு. எப்படி கை செம்மையா வலிக்குது? பிச்சு கிச்சுனா செம்மையா இருக்குப்பா. அப்படியே அதான் அப்படியே ஜொலிக்குது. எனக்கு இடுப்பு ஒரு அடி நவுந்து போச்சு. ஆழம் பாப்போம், இதை வச்சு பாரு. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா வரல, நீ இதெல்லாம் பண்ணுவேன். இருக்குது போயிட்டீங்கன்னாலும் வயிறு போட்டுச்சு போக மாட்டாங்க. நல்லா இருக்கு, செமையா இருக்கு, செம ஜாலியா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு குறை, இடுப்பு. அந்த இடுப்பால அடுப்பு நவுந்து போச்சு. என்னடா இது, பிரேக்கா? செம எக்ஸ்பீரியன்ஸ். 1 இயருக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சது. அதாவது சொல்ல முடியாத ஜாலி. ஆக்சுவலா சின்ன பசங்க வந்து டபுள் சீட்ல உட்காந்து வரலாம் போல. அக்ஷிதாலாம் பண்ணியிருக்கான். சிங்கிள் போட் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா சிங்கிள்ல பண்ணுங்க, இல்லைன்னா டபுள்ல பண்ணுங்க. டபுள்ல என்னன்னா ரெண்டு பேரும் சைமன்டேனியஸா ஒரே மாதிரி பண்ணணும். அவர் ஒரு மாதிரி, நீங்க ஒரு மாதிரி பண்ணீங்கன்னா அங்கே சுத்தி நிப்பீங்க. பண்ணவே ஏய், அவன் அகைன்ஸ்ட்ல போற மாதிரி லெஃப்ட்ல போடு கொஞ்சம். இப்போ ரைட்டில் போடு. லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு 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 லெஃப்ட். ஏய், ரைட்டுடா, சாரிடா. ஏய், வந்து டைரக்டர் அடிக்கடி மறந்துடுறா. சின்ன வயசில் ஒழுங்காக படித்தா தானே. லெஃப்ட்டு 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 லெஃப்ட்டு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் ட்ரோனுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லியிருக்கணும். கொக்கோ அட்டாக் பண்ணிச்சு, அது நேரம் வந்து மீன் பிடிச்சிருச்சு ட்ரோனை.
ட்ரோன்ல புஸ்ன அப்படிங்கற கேமரா மூவ்மென்ட் மட்டும் தான் தெரிஞ்சது. அப்படியே ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு தூக்குன வந்தா ரெண்டும் ஒண்ணா ஆயிடுச்சு. என்ன நீ தான் போடு அந்த பக்கம் மெடல் பண்ணு. அடி தள்ளி விட்டா போகுது. பா அது சிங்கிள் போட்டு ஈஸியா திரும்புதுப்பா. இது டைம் எடுக்குது. ரைட்டு ரைட்டு ரைட் சைடுல லெஃப்ட் 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 தெரியல ஒன் ஹவர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜாலியா பண்ணின்னு இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது வருத்து தான் ஜாலியா இருக்கு. எனக்கு இண்டிவிஜுவலா விட்டுருந்தோம் என்ன போட்டிங்ல அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. கோலத்துல இருக்கு பீச்சிலே கயாக்கிங் பண்றாங்க அதுவும் பண்ணோம். அடுத்து நான் ஸ்பீடா போ டிரைவர். மூஞ்சில போட்டதான் முக்கிறது தெரியுது. சேர்ல எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே உள்ள போயிடுவேன். ஏய் திருப்புடா உள்ள போனா ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டுவாங்க. ஓண்டா படுக்கிறேன்டா அடிச்சிருவேன். ஓட்டுறா நான் வியூ பண்ணல வேற லெவல்ல இருக்க. ஐயோ அப்படியே ஒரு ஒரு வயிறு மாதிரி மினுக்குறாங்க. இப்ப மட்டும் போனை போட்ட அவ்வளவுதான். அப்பாவோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த போனு காலி. கொஞ்சம் மீனுங்களாம் பயந்து பயந்து குச்சி ஓடிச்சுங்க. அதுதான் திருப்பி வரும். எதனா குதிக்குதா பாப்போம். அதோ ஓடுதுரா ஓடுதுரா ஓடுதுரா. தெரியுது பண்ணாத ஏதாவது சட்டுன்னு போயிடுது. நான் என்ன பண்றது இந்த பக்கம் இந்த பக்கம் கரைக்கு போகவும் மனசு வரல படலும் பண்ண முடியல. அதனால கொஞ்ச நாள் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறோம் ஜாலியாக. அப்படியே படுத்துக்கிட்டா அப்படியே செம்மையாக இருக்குது. நரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னடா பண்ணுற அப்படியே தூங்கிட்டேன். ஏய் உலக நடிப்புடா சாமி. கூப்பிட்றது கூட கேட்காம தூங்கிட்டு வரான். ஏய் ட்ரோன் எல்லாரும் ஏரியல் சாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அதை வச்சு விலாகே பண்ணோம். என்னடா நிறைய போயிடுவோமா? கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் படுத்துக்கிட்டு போவோம். படுத்து தூங்கலாமா? ஒன் ஹவர் முடிய போகுதுரா. என்ன கேட்க போகிறேன் தைரியத்தில் ஆடுற. கிராஷ் லேண்டிங் இது அப்படியே நான் எழுந்துக்கிறேன். எப்படின்னு சரியா எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. அம்மா வீட்டில் போயிட்டு செம்மையாக தூக்கம் வரானா. நாங்கள் அங்கே கஷ்டப்பட்டு வாங்க வாங்கன்னு பிளல் பண்ணிருக்கிறோம். உனக்கு ஜாலியாக போய் தின்னுட்டு இருக்கே நீ. என்னாச்சு படுத்து தூங்கிட்டேன். பார்த்தா அதையும் நாங்கள் அங்கே தூங்கிட்டு இருந்தா நீ இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன்.
வேப்பம் மரத்துக்கு அதுக்கும் ஜாலியா இருந்தது. சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு 2 hours ஆகும். அது வந்தீங்கன்னா ஒரு 1 day இங்கே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா செம ஜாலியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது இங்கே. நல்லா ஒரு வீக்கெண்ட் ஸ்பாட்ல இது, வீக்கெண்ட் ஆனால் இங்கே வந்துடலாம். இது இல்லாமல் இன்னும் ஒரு 4 kilometers உள்ளே போவாங்க, அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே தங்கி சாப்பிட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. 1 day இங்கே தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். செம ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிடுவாங்க. பாருங்கள் ஓடி 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 ஓடி